இந்த காணொளியில் சர்ச்சைக்குள்ளான வார்த்தைகள் உங்கள் மனதை காயப்படுத்தும் வகையிலும் சங்கடப்படுத்தும் வகையிலும் அமைந்திருப்பதற்கு மிகவும் வருந்துகிறோம். மேலும் சமுதாய நிகழ்வினை மேற்கோள் காட்டி அந்நிகழ்வு நடந்த குடும்பத்தினரை கஷ்டத்திற்குள்ளாக்கியதற்கு அவர்கள் திருவடி தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடான், பெண்மை வெல்கின்ற கூத்திடுவோமடான், தன்மை இன்பம் நற்பொன்னியில் சேர்ந்தது, தாயின் பெயரும் சதி என்று நாமம், அன்பு வாழ்கின்ற மத்தியில் ஆடும், ஆசை காதலை கை கொட்டி வாழ்த்தும், துன்பம் தீர்வது பெண்மை நாளனா, சூரப் பிள்ளையின் தாய் என்று போட்டும், வலிமை சேர்ப்பது தாய்மொழி மாலனா, வீட்டில் இருக்கிற மெழுகுவர்த்திக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சம்தான் பெண் சுதந்திரம். மெழுகுவர்த்தியா இருக்கிற பெண்ணுங்க வெளிச்சம் கிடைக்குதுன்னு தன்னுடைய தன்மையே இழந்துட்டு இருக்கீங்க. இது மாதிரி நாளுக்கு நாள் பெண்கள் பண்ற காரியத்தை பார்க்கும்போது கேவலமா இருக்கு. என் பொண்டாட்டி நம்ப மாட்டேன்னு போனும் பைக்கும் வாங்கி தராம இருந்தா நேரம் ரெண்டு குழந்தைங்க ஒரு இடத்துல சென்னையில் பெற்ற குழந்தைகளை ஈம இறக்கம் என்று கொலை செய்த இளம்பெண் முழுக்கமா சாப்பிட்டு படவை பார்த்துக்கணும் அவளை அடிச்சு வளர்த்திருந்தா, தாய்ப்பால் கொடுக்கும்போது மார்பு வலிக்கிறது பெத்த குழந்தைய கொண்டிருப்பாளா, பாலூட்டும் போது ஏற்பட்ட வலியாலும் குழந்தையை கொலை செய்ய முடிவெடுத்து பசங்க கூட பேசவே கூடாது பெண்களை போட்டி வச்சிருந்தா, இன்னைக்கு பசங்களுக்கு நிகரா பெண்ணுங்க குடிக்கிற கூட்டம் வந்திருக்குமா? சமீப காலமாக பெண்கள் மற்றும் மாணவிகள் மது அருந்தி விட்டு தள்ளாடும் காணொளி காட்சி. பசங்க குடிச்சா தப்பு இல்ல, நாங்க குடிச்சா தப்பான்னு கேக்குறீங்க? கூச்சமா இல்ல, ஒரு ஆம்பளை அவனோட புத்திர பக்கத்தை இழந்துட்டா யார வழி இருக்கு உள்ள பத்துக்கு? ஆனா ஒரு பொண்ணு குடிக்க ஆரம்பிச்சுட்டா அவன் தாய்ப்பால் கொடுக்க தண்ணி பாதிப்பு. தாய்ப்பால் இல்லாத குழந்தைங்க இப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு விஷயம் பண்றேன் சொல்லவே முடியல. இந்த பெண்மையை இழந்துட்டு வெளிச்சத்தை தேர்ற உங்களுக்கு இந்த வெளிச்சம் தரது இந்த சமுதாயத்துக்கே பாவம் தான். யார் இவர்கள்? பெண்ணியத்தை ஏன் இவ்வளவு தரை உறைவாக விமர்சிக்கிறார்கள்? கொழுந்து விட்டெறியும் கோபத்துடன் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் தயாராகுங்கள். பெண்ணியத்தை தவறாக புரிந்து கொள்ளும் சமுதாயத்திற்கு பாடம் கற்பிக்க பெண்ணியம் பார்த்திடாத மறுபக்கம் இன்னும் சில நாட்களில்.